தமிழ் மொழியை தாங்கள்தான் காப்பாற்ற வந்தவர்கள் என கூச்சமில்லாமல் பல நேரங்களில் சொல்லிக் கொள்கிறது பார்ப்பன கூட்டம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் சுவாமிநாத ஐயர்தான் அழிந்து போன தமிழ் நூல்களையெல்லாம் மீட்டெடுத்து அச்சிலேற்றினார் என்று சொல்வதுண்டு. ஆனால் ஆறுமுக நாவலர் தாமோதரனார் போன்றோர் அதற்கு முன்பே அப்பணியை செய்தனர் என்பதை வசமாக மறைத்து விடுவர். தமிழ் நூல்கள் கவனிப்பாரற்று அழிந்து போனதற்கும் சமஸ்கிருதம் உயர்ந்தது, தமிழ் இரண்டாம் பட்சமானது என்று ஒதுக்கப்பட்டதற்கும் யார் காரணம் என்பதை மட்டும் அவர்கள் கூறுவதில்லை. அனல்வாதம் புனல்வாதம் என்று ஏடுகளை ஆற்றிலும் தீயிலும் இட்டு அழித்தவர்கள் யார் என்பதை பற்றி பேசுவதில்லை. தமிழ்தான் என்றில்லை, தாங்கள் உள்ள பகுதியில் எது வெகுமக்களால் பேசப்படுகிறதோ அம்மொழியை இழிவானதாக கருதும் பார்ப்பன கூட்டம் தங்கள் இனத்தவரின் அடையாள மொழியான சமஸ்கிருதத்தை மட்டும் போற்றுவதற்கு மறந்ததில்லை. அவங்களுடைய தாய்மொழியின் எடுத்தாக சமஸ்கிருதம் காணுங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பேசுவான், ஆந்திராவுக்கு போயிட்டால் ஆந்திரா பிராமணன் ஆகிடுவான், கேரளாவுக்கு போயிட்டாக்க மலையாள பாப்பம் ஆகிடுவான், கர்நாடகாவுக்கு போயிட்டாக்க கன்னட பாப்பம் ஆகிடுவான். அவன் அந்த மொழியை எடுத்துக்குவான் இவன் மொழியை. ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாவது மொழியை கற்றுக்கிற வச்சுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிக்கிறதுல இலக்கியத்தில் உயர்ந்து என்ன இலக்கியம் இருக்குது சமஸ்கிருதத்தில். நியாய சம்பந்தம் வந்து அனல்வாதம் புனல்வாதங்கிற பேரில் தமிழ் ஓலைச்சுவடிகளையெல்லாம் நெருப்புலையும் தண்ணீரையும் போட்டு அழித்து ஒழிச்சதுனால தான் பல நூல்கள் நமக்கு இழந்தோம். நம்ம திருஞான சம்பந்தனால தான் நம்ம வந்து தமிழ் இலக்கியத்தை பெரிய பாதிப்பை உண்டாக்குறது திருஞான சம்பந்தம். வட்டார மொழிகளில் தங்கள் வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொண்டு அதே வேளையில் அவற்றை அழிப்பதற்கான வேலைகளிலும் கச்சிதமாக ஈடுபடுகின்றனர். தமிழ் மொழியை அழிப்பதற்கு அவர்கள் பல காலகட்டங்களில் வெவ்வேறு யுத்திகளுடன் இயங்கியிருக்கின்றனர். அவ்வாறு அவர்கள் கையாண்ட ஒரு முறைதான் மணிப்பிரவாள நடை என்னும் உரைநடை வடிவம். மணிப்பிரவாளம் என்றால் மணியும் பவளமும் கலந்தது போன்ற ஓர் எழுத்து நடை என்று பொருள். இவ்வாறு சொல்லப்பட்டாலும் அதில் 80% மேல் சமஸ்கிருத சொற்களையும் மீதி சிறிதளவு தமிழ் சொற்களையும் கலந்து எழுதுவதாக அமைந்திருக்கிறது. சமஸ்கிருதம் தேவ பாஷை, அது கடவுளுடன் பார்ப்பனர்கள் மட்டுமே உரையாடுவதற்கான மொழி என்றெல்லாம் அதனை சிறப்பித்து பிறர் அறியாதவடை மறைத்து கொண்டனர். அதனால் அம்மொழி ஆரம்பம் முதலே பேச்சு வழக்கற்று ஒரு செத்த மொழியாகவே இருந்து வந்திருக்கிறது. எனவே அதை பொது வழியில் அவர்களால் பேச்சு வழக்கில் பயன்படுத்த முடிவதில்லை. ஆனால் தங்களை உயர்வாக காட்டிக்கொள்ள வேண்டுமென்றால் அதை பயன்படுத்தாமல் இருக்கவும் முடியாது. இந்த நெருக்கடிக்கு மத்தியில்தான் அவர்கள் மணிப்பிரவாள நடையை உருவாக்கியிருக்கின்றனர். 13 வைணவ இலக்கியங்களுக்கு உரைநடை எழுதியவர்களே இவ்வாறு வடமொழியை அதிகம் கலந்து எழுதும் முறையை முதலில் கையாண்டிருக்கின்றனர். வைணவ உரையாசிரியர்களின் உரைநடையில் கணக்கற்ற பழமொழிகள், மரபுத் தொடர்கள், நாட்டுப்புற கதைகள் ஆகியவற்றை காணலாம். திருக்குறுகை புறான்பிள்ளை, நஞ்சியர், நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதிப்பிள்ளை, மணவாள மாமுனிகள் என பலர் மணிப்பிரவாள உரைநடையில் எழுதியிருக்கின்றனர். இவர்களில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி நூலில் உள்ள பாடல்களுக்கு 5 எழுதிய பழமையான ஈடு உரைகள் உள்ளன. திருவாய்மொழி ஈடு உரை மணிப்பிரவாள நடையில் அமைந்துள்ளது. திருவாய்மொழி வேதத்தின் சாரமாக விளங்குகிறது. அவற்றை வெளிப்படுத்தும் வகையில் அதன் உரைகள் அமைந்துள்ளன. ஆழ்வார்களுக்கு பின்னர் அவர்களுடைய நூல்களுக்கு உரை எழுதிய இராமானுஜருடைய ஆக்கங்கள் மணிப்பிரவாள நடையிலேயே அமைந்திருந்தன. சோழ பேரரசு காலத்திலும் அதன் பின்னரும் இன்றைய கேரளத்தையும் உள்ளடக்கியிருந்த தமிழ்நாட்டில் ஒரு சில வட்டாரங்களில் வடமொழி செல்வாக்கு மிகுந்திருந்தது. தமிழில் வடமொழியை கலந்து எழுதுவது உயர் நடையாக அவ்வட்டாரங்களில் எண்ணப்பட்டது. சோழர் காலத்தில் வடமொழியின் வழி புகுந்த சமய கருத்துக்களும் தமிழில் எழுந்த வடமொழி தழுவல் நூல்களும் இத்தகைய போக்குக்கு வாய்ப்பாக அமைந்தன. அன்றைய சேர நாட்டில் மணிப்பிரவாளத்தின் தாக்கம் கடுமையாக இருந்ததால் சேரநாட்டு தமிழ் இன்று மலையாளம் என அழைக்கப்படும் புதிய மொழியாக மாறிவிட்டது.
சுமார் 700 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழை மெல்ல மெல்ல அரித்து தின்று கொண்டிருந்த மணிப்பிரவாள நடையின் தாக்கம் கடந்த நூற்றாண்டில்தான் ஒழிக்கப்பட்டது. மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழில் வடமொழி சொற்கள் கலக்காமல் எழுதும் முறையை செயல்படுத்தினார். அரசியல் அதிகாரத்துக்கு வந்த திராவிட இயக்கமும் அதன் ஆதரவாளர்களும் தமிழை முதன்மைப்படுத்தி எழுதுவதும் பேசுவதும் என வடமொழியின் ஆதிக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவிப்பதற்கு முன்பிருந்த கவிஞர்களின் நடையில் வடமொழியின் தாக்கம் மிகுந்திருந்தது. ஓய்வு என்பதை தமிழில் சொல்லாமல் சிரம பரிகாரம் என்றனர். அன்னதானம் என்பதை பந்தி போஜனம் என்றே முழங்கினர். இப்படியாக திருமண அழைப்புதலை விவாக பத்திரிகை என்று அச்சடித்தனர். குறிப்பாக அனைவராலும் சிறந்த தமிழ் கவிஞனாக போற்றப்படும் பாரதி தனது பாடல்களிலும் உரைநடையிலும் வடமொழியை அதிகம் கலந்து எழுதினார். வெற்றி முரசு என்று சொல்ல வெட்கப்பட்டு ஜெயபேரிகை என்று எழுதினார். ஆற்றங்கரைக்கு தீர்த்தக்கரை என்று உரைத்தார். தமிழ் வடமொழியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பின்னணியில் ஒரு முக்கிய பங்களிப்பு ராபர்ட் கால்டுவெல்லுக்கு உள்ளது. அவர் தான் உருவாக்கிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் தமிழ் மொழி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல். அதில் அவர் தமிழ் பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறன் கொண்டது என்பதை எடுத்து கூறியிருந்தார். அதுநாள் வரை சமஸ்கிருதமே இந்திய மொழிகள் அனைத்திற்கும் தாய் என்று சொல்லி வந்த பார்ப்பன கூட்டத்தின் கட்டுக்கதை ஆட்டம் கண்டது. கால்டுவெல்லின் ஆய்வுகள் தமிழை மீட்டெடுப்பதற்கான உத்வேகத்தை பின்னால் வந்த தமிழறிஞர்களுக்கு வழங்கியது. அதனாலேயே இன்று பார்ப்பன கூட்டத்தில் பலர் கால்டுவெல்லை உணர்வுபூர்வமாக எதிர்க்கின்றனர். தமிழை அழிக்க வடமொழியை திணித்து மணிப்பிரவாள நடையை உருவாக்கிய பார்ப்பன கூட்டம் தமிழின் மீட்சிக்கு உதவியவர்களை இகழ்வது ஒன்றும் வியப்புக்குரியதில்லை. சமஸ்கிருதத்தின் பிள்ளையான இந்தியை திணிப்பதற்கு இன்றும் கூட ஒன்றிய அரசு வழியாக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ளவில்லையெனில் மொழியை மட்டுமல்ல நமது அடையாளங்கள் அனைத்தையும் இழந்துவிடக்கூடும். பெரியாரின் வரலாற்றையும் அவரின் தனித்தன்மைகளையும் நுட்பமாக விவரிக்கும் நூல் புரட்சியாளர் பெரியார். ஆசிரியர் முன்னாள் துணைவேந்தர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். விலை ரூபாய் 300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.